கிருஷ்ணாபுரங்கிற கிராமம். அங்க சாரதா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. கணவன் இல்லாததுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பொண்ணு சாந்திக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. பையன் ரமேஷ நல்லா படிக்க வச்சாங்க. பொண்ணு சாந்தி அவளோட கணவன் செல்வம் அதே ஊர்ல குடும்பம் நடத்தினாங்க. ரமேஷ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்திலேயே அனாமிகா அப்படிங்கிற பொண்ண ரமேஷ் காதலிச்சான். அப்போ அனாமிகாவோட அப்பா சாந்தகுமார் சாரதா கிட்ட வந்து அவங்க கிட்ட பேசினாரு. எங்க பாருங்கப்பா, என் ஸ்டேட்டஸ்க்கு இந்த சம்பந்தம் எல்லாம் பிடிக்கல. என் பொண்ணு காதலிச்சிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க வந்து நிக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு இந்த இடத்துக்கு வரமாட்டான். உங்க பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தாகணும். அதுக்கு ஒத்துக்கிட்டாதான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு சாந்தகுமார். அதை கேட்டு சாரதா அவர்கிட்ட, பிள்ளைங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சாரதா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அனாமிகா ரமேஷோட கல்யாணம் நடந்தது. ரமேஷ் அம்மாவை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா போயிட்டான். அந்த இடத்துல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அம்மாவை பத்தி சுத்தமா மறந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாட்கள் போச்சு, அவனுக்கு வேலை கூட கிடைச்சது. அப்ப அவனோட மாமனார் அவங்க கிட்ட வந்து, இங்க பாருப்பா, 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்டா கூட நம்ம ஆஸ்தியை தீக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ வேலை செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல அப்படின்னு மருமகன் கிட்ட சொன்னாரு. அதுக்கு அவனும் சரின்னு சொன்னான். வேலை வெட்டிக்கு போகாம வீட்டோடவே இருந்தான். நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் ரமேஷ பாக்குறதுக்காக அம்மா வந்திருந்தாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியில இருந்த செக்யூரிட்டி ராமையா சாரதா கிட்ட வந்து, அம்மா வீட்டுக்குள்ள போக முடியாதுமா, நீங்க இங்கதான் இருக்கணும். யாரு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உள்ள போய் தகவல் சொல்லுவேன். தம்பி, நான் அனாமிகாவோட மாமியார், ரமேஷோட அம்மா, தயவு செஞ்சு என்ன உள்ள விடுப்பா அப்படின்னு சாரதா கேட்டாங்க. அதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்லை. அவங்க உள்ள தகவல் சொல்லி அனுப்பியும் கூட அனாமிகாவோ ரமேஷோ வெளியில வரவே இல்லை. ரொம்ப நேரம் வெயில்ல நின்னு சாரதாவுக்கு களைப்பா இருந்தது. வெயில்ல நின்னுட்டு இருக்கும் போது கூட யாரும் வரல. அவங்க ரொம்ப கவலையோட திரும்பவும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் ரொம்ப கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு எனக்கும் என் பிள்ளைக்கும் பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்டுட்டு கேக்கு கட் பண்ணுவோம். அவன் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அம்மாவாச்சே அப்படின்னு ரொம்ப கவலையில இருந்தாங்க சாரதா. அப்போ அவங்களோட பேத்தி காவேரி அங்க வந்திருந்தா. காவேரி சாரதாவோட பொண்ணோட பொண்ணு. காவேரி ஒரு சின்ன கேக் கொண்டு வந்து சாரதா கிட்ட கொடுத்தா. பாட்டி, இன்னைக்கு மாமாவோட உன்னோட பிறந்த நாள் இல்ல, அதனாலதான் நான் உனக்கு கேக் கொண்டு வந்திருக்கேன். கேக் சின்னதா இருக்குன்னு பாக்குறீங்களா பாட்டி? அம்மா ஒவ்வொரு வருஷமும் மாமா வருவாரு, இந்த வருஷம் மாமா வரல அப்படின்னு காவேரி கேட்டதும் சாரதாவால அதை தாங்கவே முடியல. காவேரி சின்ன குழந்தையா இருக்கிறதால அவளுக்கு இந்த கஷ்டம் புரியாதுன்னு எப்படியோ சமாளிச்சு அந்த கேக்க வாங்கிக்கிட்டாங்க. சாரதாக்கு பிடிக்கலன்னா கூட காவேரியோட சந்தோஷத்துக்காக மனசுல இருக்க கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு கேக்கு கட் பண்ணாங்க. காவேரி கை தட்டிட்டு அவங்களுக்கு வாயில கேக் ஊட்டினான். சந்தோஷமா குழந்தைய கட்டி புடிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. 4-5 நாள் கழிச்சு அனாமிகாவோட பிறந்த நாள் வந்தது. அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் சாரதா கிட்ட வந்தாங்க. அத என்னோட லைஃப்ல எவ்வளவு பிறந்த நாள கொண்டாடிட்டேன், ஆனா இந்த வருஷம் என்னோட பிறந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உங்க பையன் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் முத முத செலிப்ரேட் பண்ண போற பிறந்த நாள் இது. நீங்க கண்டிப்பா வரணும். ஆமா, ரமேஷோட பர்த்டேக்கு நீங்க ஏன் வரல அத்த அப்படின்னு சாரதாவ அனாமிகா கேட்டா. அதுக்கு ரமேஷ் அவகிட்ட, அம்மா வேலையில ஏதாவது பிஸியா இருந்திருப்பாங்க, இந்த தடவை கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னா ரமேஷ். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ காவேரி அங்க வந்தா. பாட்டி, அனாமிகா அத்த நல்லவங்க தான், மாமா தான் மாறிட்டாங்க. மாமா அவர் பிறந்த நாளுக்கு உங்களை கூப்பிடல, அத மாத்துறதுக்காக தான் அத்த கிட்ட என்னென்னமோ சொல்லி பேச்சு மாத்திட்டாரு. அதை கேட்டு சாரதா எதுவும் பேசாம அழுதுகிட்டே உள்ள போயிட்டாங்க. ஒரு 4-5 நாள் போனதுக்கு அப்புறம் காவேரி அழகான டிரெஸ் போட்டுக்கிட்டு சாரதா கிட்ட வந்தா. சாரதா கிட்ட அனாமிகாவோட பர்த்டேக்கு போகலான்னு கேட்டுட்டு இருந்தா. ஆனா சாரதா வரலன்னு சொல்லிட்டாங்க.
ஏன்னா சாரதா கிட்ட பணம் இல்லன்னு சொல்லி ரமேஷ் அவமானப்படுத்திருக்கான். சாரதா வரமாட்டேன்னு சொன்னதால அதனால காவேரியும் போகலன்னு சொல்லிட்டான். மாமியார் வரலையேன்னு கவலைப்பட்ட அனாமிகா கணவனையும் சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு சாரதா வீட்டுக்கே வந்துட்டான். ரமேஷோட தப்ப தெளிய வச்சுதான் அங்க கூட்டிட்டு வந்திருந்தான். ரமேஷும் அவன் தப்ப உணர்ந்துகிட்டான். பிறந்தநாள அனாமிகா அங்கேயே சிறப்பா கொண்டாடினான். அனாமிகாவோட நல்ல மனச சாரதா அன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அனாமிகாவும் மாமியாரோட அங்கேயே சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு வந்தான். வெள்ளரிபுரங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல அனாமிகா சாரதா அப்படின்னு மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்களோடது ரொம்ப ஏழ்மையான குடும்பம். வீட்டுல ஆண்கள் இல்லாததே அவங்களுக்கு சாபமா போயிடுச்சு. அனாமிகா நிலத்து வேலைகளை பார்த்துக்கிட்டு நோயுற்ற மாமியாரையும் பச்சை குழந்தையையும் பார்த்துக்கிட்டு வந்தான். அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் சாரதாக்கு தீவிரமான இரும்பல் வந்துச்சு. அனாமிகா பயந்து போயிட்டா. நாட்டு வைத்தியம் செய்யற வயசான வைத்தியரை கூப்பிட்டு வந்தா. ஆனா அதுக்குள்ள சாரதா இறந்து போயிட்டாங்க. சாரதா இறந்து போயிட்டத பார்த்து அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டா. எனக்காக ஒரு தடவை எந்திரிங்க அத்தை. எனக்காக இருந்த ஒருத்தவங்களும் நீங்க தான். நீங்களும் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களா அத்தை அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தான். அக்கம் பக்கத்தினர் எல்லாம் அவங்க சவத்தை பாக்கிறதுக்காக கூட அங்க வரல. ஏன்னா அவங்க பரம ஏழை. அது கூட சொந்தக்காரங்களும் இல்ல. அங்க இருந்த எல்லாரும் சாரதாவுக்கு குஷ்டரோக வியாதி இருக்கு அப்படின்னு கிட்ட வந்தா அந்த வியாதி அவங்களுக்கு தொத்திக்கும்னு யாரும் கிட்ட வரல. அனாமிகா ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அப்போ அந்த வைத்தியர், இங்க பாருமா, யாரும் அவங்கள பாக்க கூட வரல. ரொம்ப நேரம் இப்படியே வச்சிருந்தா பணத்துல இருந்து வாட வருமா. நானோ வயசானவ, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட அவ கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அனாமிகாக்கு ரொம்ப கவலையா இருந்தது. தன்னோட குழந்தைய வயத்துல இறுக்கி கட்டிக்கிட்டு தன்னோட மாமியாரோட பிணத்தை சுமந்துகிட்டு மயானம் வரைக்கும் நடந்தே போனா. அக்கம் பக்கத்தினர் அதை பார்த்து ஐயோ பாவோன்னு நினைச்சாங்க. ஆனா ஒருத்தர் கூட அவ மேல இறக்கப்பட்டு உதவி செய்யறதுக்கு போகவே இல்ல. பாவம் அனாமிகா ரொம்ப தூரமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள சுமந்துகிட்டு மயானத்துக்கு போனா. சவத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு, அத எனக்கு உதவி செய்ய இங்க ஒருத்தர் கூட வரவே இல்ல. நம்ம செஞ்ச பாவம் வறுமையில பொறந்தது, அதுதான் நினைக்கிறேன். என்னால செய்ய முடிஞ்சது உங்க சவத்துக்கு நெருப்பு வைக்கிறது மட்டும்தான். அந்த வைத்தியர் கொடுத்த பணத்தை வச்சு விறகு வாங்க போயிருந்தா அனாமிகா. கட்டைகள் எல்லாத்தையும் சேர்த்து தயார் பண்ணா. அதுக்கப்புறம் அந்த கட்டை மேல மாமியார படுக்க வச்சு கடைசி கொல்லிய வச்சா. அதுக்கப்புறமா மன வருத்தத்தோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆனா வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து அவளுக்கு ஒரே யோசனை தான். நாளைக்கு நான் இறந்து போயிட்டேனா கூட இவங்கெல்லாம் இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏழ்மையில வாழறது தப்பு கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வீட்டு செலவுக்கும் மருந்துக்குமே பணம் செலவா போயிடுது. ஆனா கடைசி நேரத்துல நான் ஒருத்தி மட்டும் என் அத்தைக்கு உண்டான சடங்கெல்லாம் செஞ்சது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. அப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா வழக்கம் போல வேலைக்கு போக ஆரம்பிச்சான். வர்ற வழியில ஒரு அநாத பிணம் கடந்தது. போற வர எல்லாருமே கூட அந்த பிணத்தை பார்த்துட்டு போனாங்களே தவிர யாரும் முன் வந்து உதவவே இல்லை. அனாமிகா வேக வேகமா அங்க வந்தா. கையில இருந்த கொஞ்ச பணத்தை வச்சு அவரோட உடலை தகனம் பண்ணணும்னு நினைச்சான். அவரை மயானத்துக்கு கொண்டு வந்து தகனம் பண்ணான். ஆனா அவ இன்னும் கவலைப்பட்டான். இப்படி யாரும் இல்லாத அனாதைகளை யாருமே கண்டுக்கலன்னா என்ன பண்றது? இதுக்கு ஏதாவது ஒரு வழிய நம்ம கண்டுபிடிச்சாகணும். யாரும் இல்லாதவங்களுக்கு எல்லாமே நானேவா இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு உதவி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே. அவ வேலை செஞ்சுக்கிட்டு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு அத ரொம்ப ஜாக்கிரதையா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா.
சுத்தி இருக்க கிராமங்கள்ல ஏதாவது அனாதை பிணங்கள் இருந்தா அத சொந்த செலவிலேயே கொண்டு வந்து இறுதி சடங்குகளை செஞ்சிட்டு இருந்தா அனாமிகா. இப்படி எல்லா கிராமங்களுக்கும் அனாமிகாவோட பேரு தெரிஞ்சது. அவ இப்படியே வெட்டியானா மாதிரி பல அனாதை உடல்களை எரிச்சு முதல் பெண் வெட்டியானா பேர் எடுத்தா. எல்லாரும் அவளை பார்த்து, நீ நம்ம கலாச்சாரத்துக்கு கேடை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க, ஒரு பொம்பளை எப்படி வெட்டியானா மாற முடியும் அப்படின்னு வாய்க்கு வந்தது எல்லாம் பேசினாங்க. அதுக்கு அனாமிகா அவங்க கிட்ட பதில் சொன்னா, கடவுளோட கண் பார்வையில ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்ல. இது எல்லாத்தையும் யாரு உருவாக்கினது? மனுஷங்க தானே. கடவுளோட பார்வையில எல்லாருமே சமம்தான். அப்படி இருக்கும்போது ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் எதுக்கு? யாரும் இல்லாத அனாதைகளை அந்த கடவுளோட பாதங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நான் செய்யறேன். இதுல நீங்க எனக்கு உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு தடை மட்டும் போட்டுறாதீங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா வந்த ஒரு பத்திரிகையாளர் அவளை போட்டோ பிடிச்சாரு. அவளை பத்தி பத்திரிகையில உயர்வா எழுதினாங்க. அவளோட பேரு நியூஸ் பேப்பர்ல மட்டும் கிடையாது, நியூஸ்ல கூட நிறைய வந்தது. நிறைய பேரு அவளை பாராட்டினாங்க, அவளோட இன்டர்வியூ எடுத்தாங்க, அவளோட சேவைய பாராட்டி கவர்மெண்ட் கூட அவளுக்கு ஊக்கத்தொகைய கொடுத்தாங்க. கூடவே நிறைய நல்ல மனசு உள்ளவங்க தானா முன் வந்து அவளுக்கு பண உதவிய செஞ்சாங்க. அனாமிகா அந்த பணத்தை வச்சு அந்த ஊர்ல ஆசிரமம் கட்டினா. அவ சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல யாராவது பிச்சை எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் போட்டு பத்திரமா பாத்துக்கிட்டான். அங்க வந்தவங்க எல்லாம் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அந்த இடத்துல அவங்க அவங்களுக்கான புதிய குடும்பத்தை மீட் பண்ணாங்க. அவங்க குடும்பத்தினர் கைவிட்டாலும் யாருன்னு தெரியாதவங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டான். கடவுளே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்த, உங்களோட ஆத்மா இப்ப சாந்தி அடையும் நினைக்கிறேன். அனாத பெணமா யாருமே போக கூடாது. அவங்களுக்குன்னு நாலு பேர் கண்டிப்பா இருக்கணும். அந்த நினைப்போடவே அவங்க திருப்தியோட கடவுளோட காலடிக்கு போகணும் அப்படின்னு கண்கள்ல கண்ணீரோட கடவுளையும் அவளோட மாமியாரையும் நினைச்சுக்கிட்டான். கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமா அவங்க எல்லாரையும் பார்த்து காலத்தை கடத்திட்டு இருந்தான்.